சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவம் சமூக நீதிக்கான கட்சி 5 வருடங்களில் கொள்கைகளை மாற்றிக்கொண்டமையினால் தோல்விகளை சந்தித்துள்ளது என ஏபிடிபி முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வைத்தவநாதன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பிலிருந்து மீண்டும் ஏபிடிபி கட்சியில் இன்று சிலர் இணைந்து கொண்டனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் பொருளாளருமான ராமச்சந்திரன் இவ்வாறு குறித்த கட்சியுடன் இணைந்து கொண்டார். 11 மணி அளவில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் இணைந்து கொண்ட அவர்கள் முழு அங்கத்தவர் படிவத்தினையும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வை தவநாதனிடம் கையளித்தனர். தொடர்ந்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த முன்னாள் கரைச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிடுகையில், 2010 முதல் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் செயற்பட்டு வந்தேன். சில காரணங்களால் குறித்த கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்புடன் இணைந்து செயற்பட்டேன். தொடர்ந்தும் குறித்த கட்சியில் பயணிக்க முடியவில்லை. அவர்கள் சுயநலன் சார்ந்து செயற்படுவதாக எண்ணுகின்றேன். இந்த கட்சியிலிருந்து சுய லாபத்திற்காக பிரிந்த அங்கும் தமது நலன் சார்ந்தே செயற்படுவதாக உணர்கின்றேன். அந்த கட்சியில் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பதனால் மீண்டும் இக்கட்சியில் தான் இணைந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று எமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற பலர் மீண்டும் கட்சிக்கு திரும்புகின்றனர். அந்த வகையில் இன்று எம்முடன் இணைந்து கொண்டவர்களை வரவேற்கின்றேன் என குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் வை தவநாதன் குறிப்பிட்டார்.